வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB350யோட ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாசிக் 350க்கு காம்படேட்டராக வந்திருக்க இந்த வண்டியில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட இன்ஜின் சிசின்னு பார்த்தீங்கன்னா 348 cc சிங்கிள் சிலிண்டர் 4-வால் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 21.7 பிரேக்கார்ட்ஸ் 5500 ஆர்பிஎம்னு, டார்க்னு பார்த்தீங்கன்னா 30 Nm 3000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளாசிக் 350யை கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB350யில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் ரோடுலாம் வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. கிளாசிக் 350யை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது, நல்ல பெரிய டேங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட மைலேஜ் நம்ம பார்த்தோன்னா 40-52 வரைக்கும் தரேன்னு கம்பெனி தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 350 ரேஞ்சுக்கு இந்த மைலேஜ் வந்து ஒரு நல்ல பெட்டரான மைலேஜ்னே சொல்லலாம். 40-42 வந்து ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். லாங்லாம் போகிறவங்களுக்கு வந்து இந்த மைலேஜும் இந்த டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோடைய லுக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில், பேக்கில், சைடில், அப்புறம் அந்த சைலன்சரில், இன்ஜினில் கூட குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹார்னில், பெட்ரோல் டேங்க், அந்த கேப்பில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கனால வண்டியோட லுக்ஸ் வைஸ் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஃப்ளோ குரோமாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட் கலர் கூட அந்த குரோம் ஃபினிஷ் வந்து ஒரு நல்ல லுக்ஸை வந்து தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஹோண்டா லோகோவாக இருக்கட்டும், அப்புறம் இன்ஜினில் கொடுத்துருக்க லோகோவாகட்டும், சீட் பின்னாடி அந்த ஹோண்டான்ற இதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 310mm டிஸ்க் தராங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100x90 99 எல்லாம் வீல் தராங்க. டியூப்லெஸ் சைஸ். சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 240mm டிஸ்க் தராங்க. டயர் சைஸ் பார்த்தா 130x70 18 எல்லாம் வீல் தராங்க. பிரேக்கிங் வைஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட லைட்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் தராங்க. ஃப்ரண்ட்டில், பேக்கில், அப்புறம் இண்டிகேட்டரும் வந்து அவங்க டிசைன் வைஸ் மாற்றல, ஆனாலும் அவங்க எல்இடி தான் தராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து விசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து அசாச் சுவிட்சும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 181 கிலோ தராங்க. கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 கிலோ கிட்ட கம்மியாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து அதோட அதிகமாக தரும். அதுக்கப்புறம் பிக்கப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட சீட் ஹைட்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 1100mm தராங்க. இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது, டீலக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ப்ரோன்னு ரெண்டு வேரியண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியோட டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் தந்திருக்காங்க. ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்லேயும் மற்றெல்லாம் வந்து டிஜிட்டல்லையும் இருக்குது. டைமு, நியூட்ரல் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் ஏபிஎஸ்ஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் டிசைன் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தாலும் கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சைஸ் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசாச் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்என் ஸ்பீக்கரை அது என்னென்னு இன்னும் சரியாக கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. அது தெரிஞ்சப்பறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 190,000 2 லட்சரூபா கிட்டே வருது. கண்டிப்பாக சென்னை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாசிக் 350யும் CB350யும் ப்ரைஸ் வைஸ் சேமாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கிளாசிக் 350 பிடிக்குமா இல்லை CB350 பிடிக்குமான்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன், பிளாக், ரெட்டு, அப்புறம் ஆஷ் கலர் வருது, ப்ளூ கலர், இது மாதிரி ஒரு 6 கலர் கிட்ட நம்மளுக்கு தராங்க. அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கணும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் பொசிஷன் பார்த்தாலும் நல்லா அப்ரைடாக இருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
லாங்லாம் போகிறதுக்கு வந்து இந்த வண்டி செம்மையாக செட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க சீட்டு. புல்லட்டில் கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்துருப்பாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சீட் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. குஷனிங் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிராப் ரேலாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்ஜின் நோட் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 171 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதில் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தராங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, அசால் சுவிட்ச் தராங்க, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கிளாசிக் 350 கம்பேர் பண்ணது உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக தராங்க. ஆனால் ப்ரைஸிங் வரும்போது ரெண்டு வண்டியும் ஒரே ப்ரைஸிங் தான் வரும். உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கினா கிளாசிக் 350 வாங்குவீங்களா, இல்லை CB350 வாங்குவீங்களா, அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.